பதட்டமா வரீங்க? என்னாச்சு? சீதாவை காணோமா? காலையில அவதான் வாசல்ல கோலம் போடுவா. கோலம் போடாம இருக்கிறத பார்த்தா நைட்டே வீட்டு விட்டு போயிட்டா போல் இருக்கு. நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டமா. பாத்துட்டு வந்துதான் சொல்றேன், சீதாவோட பேக் கூட வீட்டுல இல்லம்மா. அவ வீட்டை விட்டு போயிட்டு போறதா தெரியுது. உடனே போய் மாப்பிள்ளிட்ட சொல்லுமா. நான் ஐயாட்ட சொல்றேன், சீக்கிரம் போமா. சீதா பேசுறேன். சீதா நல்லா இருக்கியாமா? சீதா என்னாச்சுமா உனக்கு? ஏன் அழற? நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ, நீ வீட்டை விட்டு வந்துட்டியே, என்ன பண்ணணும் சொல்லுங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் நீ அங்க இருந்துதாமா சமாளிக்கணும். முதல்ல நீ வீட்டுக்கு போ. நான் முடிவெடுத்துதான் வந்திருக்கேன், திரும்பி போறதா இல்ல. ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசின. நீ ஹோமுக்கு வந்துருமா, நாம நேர்ல பேசிக்கலாம். இல்ல பாட்டிமா, அங்க வர்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. சரி, நீ இப்ப எங்கதான் போற? எங்கேயோ போறேன். கடைசியா உங்க குரல கேட்டுட்டு போற. வச்சிடுற. சீதா, என்னங்க சீதா, நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்களோ? ஆசிரமத்துக்கு தான் போயிருப்பாங்க. வாங்க, நாம போய் கூட்டிட்டு வரலாம். சீதா நம்ம வீட்டை விட்டு போக மாட்டா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. போய் தேவசேனா எங்க இருக்கான்னு பாரு, கண்டிப்பா அவ கூட தான் இருப்பா. தம்பி, என் நடிப்பு எப்படி இருந்தது? ஓகே தம்பி. தம்பி என் நடிப்பு உங்களுக்கு ஓகே தான்? அடுத்து எப்பப்பா அரண்மனைக்கு நடிக்க கூப்பிட போற? மறந்துடாம என்னையும் கூப்பிடு தம்பி. தேவைப்படும் போது கூப்பிடுறேயா, வந்து நடிச்சிட்டு போங்க. நானே அருணை மிரட்டி பணம் வாங்கலாமா, இல்ல பொண்ண கல்யாணம் பண்ணி சொத்தை எழுதி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அமௌண்ட் கொஞ்சம் கூட கூட தம்பி. ஆமாப்பா. என்ன போய் வாடா போடாங்கற? எங்க அப்பாவே நான் அப்படித்தான கூப்பிடுவேன். மீட்டர் போட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிடுவல்லப்பா? கண்டிப்பா கூப்பிடுவேன். நானும் என் வருங்கால பொண்டாட்டி சீதாவும் உங்க காலதானு உளுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி போங்க போங்க. சரி வரப்பா, கூப்பிடும் போது வாங்க. நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுன்னா இதே ஊர்ல நாமளும் ஒரு கோடீஸ்வரன் தான். அருணோட மூட் எப்படி இருக்குன்னு ஒரு போனை போட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ. ஏய், என்னடா வேணும் உனக்கு? நான் உனக்கு என்னடா பண்ண? ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? என்ன நண்பா, டென்ஷன் ஆயிட்டீங்களா? கோமா பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் நான் அரண்மனை மாப்பிள்ள இல்லையா? எங்க அப்பா உனக்கு எவ்வளவு தரேன்னு சொன்னாரோ அதை விட ரெண்டு மடங்கு நான் தரேன். சீதா விட்டு. வாவ், ரெண்டு மடங்கு தரீங்களா? சரி 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 சரி. அப்போ
நான் சொல்ற இடத்துக்கு வா. எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். விஷயம் தெரியாம பேசாத. சீதாவை காணோம். எங்க போனானே தெரியல. சூப்பர் பா. சீதாவை காணோம்னு காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? அப்படி நடந்துச்சுன்னா என் மொபைல இருக்கிற போட்டோஸ உன் ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல ஊருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். என்ன ஒட்டி காட்டட்டா? அப்படி எதுவும் பண்ணிடாதா? நீ எங்க வரணும்னு சொல்லு, நான் அங்க வர. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்துல ஜீவா பார்க்ல தான் நான் இருக்கேன். பார்க்குக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு, லேட் பண்ணாம வந்துரு. ரகசிய கல்யாணத்தை நான் போட்டோ எடுத்தா நீ என்ன வீடியோ எடுக்கிறியா? மரியாதையா அந்த மொபைல் என்கிட்ட கொடுத்துரு. கொடுக்க முடியாது. குட்ரி கொடுக்க முடியாது. ஏய் குட்ரிங்கற. ஏய் விடு விடு. இப்ப பாரு, உன் கண் எதிர்க்க எல்லாத்தையும் டெலிட் பண்றேன். என்கிட்டே வா. வேணா சார், நான் பண்ணது தப்புதான். ஏற்கனவே நான் அடி பின்னிட்டாங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கவே வரமாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். இத வச்சுதானே உங்களை மிரட்டிட்டு இருந்தோம். மாதிரி போட்டோ எடுத்து வச்சு அடுத்தவங்களை மிரட்டணும்னு உனக்கு ஞாபகமே வரக்கூடாது. அப்படி ஏதாவது தப்பு பண்ணனு தெரிஞ்சது நீ பண்ண ஃப்ராட் தனலாம் இந்த செல்போன்ல இருக்கு. இத நான் போலீஸ்ல கொடுக்க வேண்டியிருக்கும். நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஜாக்கிரத. இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேங்க. போலீஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துடாதீங்க. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ.
வா போலாம். சீதா இறங்க. வா உள்ள போலாம். அப்பா சீதா சீதா சொல்லாம எங்கம்மா போன? எதுக்கு போன? இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? உங்களுக்கு விருப்பம் இல்லாததே நடந்திருந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லையா? நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இப்படிதான் வீட்டை விட்டு போவீங்களா? சொல்லுங்க சீதா, கேக்குறல்ல, ஏன் இப்படி போனீங்க? நாம தான் இவ்வளவு பெருசா மதிச்சிட்டு இருக்கோம், ஆனா அவன் நம்மள மதிக்கவே இல்ல. அதான் இப்படி சொல்லாம கொள்ளாம போயிருக்கா. அவளுக்கு அந்த அளவுக்கு மனசு வந்ததுக்கு அப்புறம் நாம இந்த வீட்டுல சேர்த்துக்க தேவையே இல்ல. என்ன பேசுற நீ? அவ ஏதோ மன வருத்தத்துல போயிருக்கா. எதுக்காக போனன்னு கூட தெரிஞ்சுக்காம அனுப்பிடுங்கிறியே. கல்யாணம் நின்னு போனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட அண்ணா அசிங்கப்பட வேண்டி வரும்னு நினைச்சு கூட பார்க்காம போனவள நாம ஏன் நினைச்சு பார்க்கணும்? தப்பு சீதா மேல இல்லம்மா, நம்ம மேலதான். இவர் ஒருத்தர் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவ கல்யாண பேச்சை எடுத்தது தப்பு. நாம தான் அவ கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டு நெருக்கடி கொடுத்துட்டோம். சீதாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லப்பா. என்ன சீதா, இது எங்க கிட்ட மனசை திறந்து சொல்றதுக்கு என்ன? ஏன் சொல்லாம இருந்துட்ட? சொன்னா நம்ம தப்பா நினைச்சுக்கோன்னு சொல்லாம இருந்துட்டாங்க. அதான் நல்ல பொண்ணுமா நீ. இனி சீதாவை யாரும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏப்பா, அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரு அவளை கட்டாயப்படுத்த போறா? இனிமே இந்த வீட்டுல அவ விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். எங்க சீதாவை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட சொல்லு. சரிங்க, கூட்டி போ. உங்களை இந்த வீட்டுக்கு உரிமையோட கூட்டிட்டு வந்ததுன்னா என்கிட்ட கூட சொல்லாம நீங்க வீட்டை விட்டு போயிருக்கீங்க. நான் உங்ககிட்ட வெளிப்படையா இருக்கேன், ஆனா நீங்க என்கிட்ட அப்படி இல்லாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வச்சிட்டீங்க, ஆனா ஏன் விருப்பம் இல்லைங்கிறத சொல்லவே இல்லையே. சொல்லுங்க, ஏன் கல்யாணத்துல விருப்பம் இல்ல? நான் சொல்லட்டா? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
கழுத்துல இருக்க தாலிய நான் பார்த்துட்டேன். நீங்க மறைக்க நினைக்கிற விஷயத்த நான் கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டான்னுதான் கேட்காம இருந்தேன். என் மேல இருக்க நம்பிக்கையில என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவீங்க, நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல. சொல்லுங்க, உங்க கழுத்துல இருக்க தாலி யார் கட்டினது? ஏன் தாலியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? புருஷன் இருக்க இடத்துலதான் பொண்டாட்டி இருக்கணும். எதுக்காக உங்க புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க? நானும் அவரும் நீங்க நல்லா இருக்கணும் தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணும். ஏன் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க சீதா. உங்க கழுத்துல தாலி கட்டினது யாரா இருந்தாலும் சரி, அவர் கூட உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன். நான் கேட்டும் நீங்க சொல்லாம மறக்கிறீங்கன்னா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அந்த மர்மம் என்னங்கறத நீங்க சொல்ல வேண்டாம். உங்க கழுத்துல இருக்க தாலிய நானா கண்டுபிடிச்ச மாதிரி தாலி கட்டினது யாருங்கிறதையும் நானே கண்டுபிடிக்கிறேன். உங்க புருஷனோட நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். வேண்டாம் கங்கா, உங்க முன்னால நடமாடிட்டு இருக்கிறதே எனக்கு போதும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அது போதும். என்ன பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எங்க சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா உங்க சந்தோஷம் எனக்கு முக்கியம். உங்களை உங்க வீட்டுக்காரரோட சேர்த்து வைக்கிறது என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அதை நான் நிச்சயம் செய்வேன். சீதா பண்ணிட்டு போன காரியத்தால என் செல்வாக்கே போச்சு. செருப்பு போட கூட தலைகுனியாத எண்ணம் அந்த சீதா மொத்தமா தலைகுனிய வச்சிட்டா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்? அந்த சீதாவையும் அந்த அரண்மனைக்கார பயலையும் ஏதாவது பண்ணி ஆகணும். அட, சுத்த திருவாதானா இருக்கிற இப்பதான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாமீன்ல எடுத்துட்டு வந்த. இங்க பாரு, உன் ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாத துறப்பாண்டி. அட, கொஞ்சம் ஆறு போட்டு பண்ணுவோம். ஆர்னகஞ்சி பழங்கஞ்சி தலைவர, அவங்கள உடனே பழி வாங்கி ஆகணும். அப்பதான் என் மனசு ஆறும். துரப்பாண்டி, நம்ம பசங்க விசாரிச்சதுல இப்ப அவ இருக்கிறது ரொம்ப பெரிய இடம். ஆட கோட்டிக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. அவ்வளவு சுலபமா இப்போதைக்கு அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, அவ்வளவு பெரிய இடம் இல்ல. விடவா, உங்களை விடவா? அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கிற வெறுக்கி ரெண்டு கொலை விழுந்தா தான் என் ஆத்திரம் அடங்கும். அட, கோபத்தை ஏன் சரக்கு மேல காமிக்கிறேன்? துரப்பாண்டி, உன்ற மேல கை வச்சா அது என்ற மேல கை வச்ச மாதிரி. உன்னை விட எனக்கு கோபம் அதிக. சந்தோஷத்தை எப்ப வேணாலும் காட்டலாம், ஆனா கோபத்தை நேரம் பார்த்தாயே காட்டணும். இங்க பாரு, நான் எல்லாத்துக்கும் நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஏரியால இருக்கிற நம்மாளுகிட்ட சொல்லி வச்சிருக்கிற அவனுங்களும் அப்படியே நோட்டை விட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. சமயம் கிடைக்கிறப்ப நம்ம யாருன்னு காட்டுவோம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் கப்பு சிப்புன் இருக்கிறியா? இந்த புடி, உன் கோபம் தேர வரைக்கும் கூடி கூடுற. எப்படி தெரியும்? அவங்க கழுத்துல தாலி இருக்கு. ஆனா அந்த தாலியை கட்டினது யாருந்தாங்க தெரியல.
சீதா மாதிரி ஒரு பொண்ண பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. ஆனால் அது அவங்க புருஷனுக்கு தெரியலையேங்க. தாலி கட்டினதோட விட்டுட்டு போயிருக்காருங்க. புருஷன் கூட இருக்கிறது தானேங்க ஒரு பொண்ணுக்கு பெருமை. அது சீதாவுக்கு தெரியலையேங்க. புருஷனை எங்கேயோ விட்டு வச்சுட்டு அவங்க இங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஜானகி அக்காவுக்காவது புருஷன் யாருன்னு காட்டிக்க முடியாத கஷ்டம்தான் இருந்துச்சு. ஆனா இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததையே காட்டிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்குங்க. சீதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நம்ம சந்தோஷத்துக்காக தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க புருஷனோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு இப்பதாங்க தெரியுது. ஜானகி அக்கா தான் உங்களோட சரியா வாழாம போயிட்டாங்க. அந்த மாதிரி கொடுமை சீதா வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. சீதா சொல்லலைனாலும் சீதா கழுத்துல தாலி கட்டினதை யாருன்னு கண்டுபிடிச்சு நாம தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். ஏங்க என்ன பாக்குறீங்க? புருஷன் யாருன்னு சீதா மறைக்கலாங்க. அவங்க புருஷன் கண்காணாத தூரத்துல கூட இருக்கலாம். ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா அதை யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். டுமில் 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 டுமில்